வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஒரு லோன் ஆப் பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அந்த லோன் ஆப் நேம் வந்து பார்த்திங்கன்னா லெண்டிட் அப்படின்ற ஒரு பர்சனல் லோன் ஆப் பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் ரொம்ப ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு தராங்க, எவ்வளோ அமௌண்ட் தராங்க, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக புரியாது. வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போகிற ஒரு டேஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த லோன் ஆப்போட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் கனெக்ட் ஆகும். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டிங்ஸ் 3+ இருக்குது. டவுன்லோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5000 கிட்ட டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3+ இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஆப் தான். இந்த லோன் ஆப் பற்றி நான் கீழே வந்து ரிவ்யூஸ்லாம் படித்து தான் பார்த்தேன். அதில் வந்து எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா தான் சொல்லியிருக்கோம். ஒரு சிலர் மட்டும்தான் தப்பாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா சீக்கிரமாக லோன் அப்ரூவ் ஆகிடுது, கம்மி இன்ட்ரெஸ்ட்டு, அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கமெண்டாக தான் இருந்துச்சு. இந்த ஆப்பில் வந்து நீங்கள் லோன் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாயாக இருந்தாலும் பரவாயில்ல, யார் வேணால் வந்து பார்த்திங்கன்னா லோன் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டை வச்சு தான் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு சேலரி ஸ்லிப் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோன் அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் கம்பெனி மெயில் அந்த மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ஒரு சில காரணத்தால் மட்டும்தான் ரிஜெக்ட் ஆகும். அது என்னன்றதையும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு சில லோன் ஆப்பில் லோன் எடுத்து கரெக்டாக பே பண்ணலன்னா உங்களுக்கு சிவில் ஸ்கோர் குறைஞ்சிருக்கும். அது காரணமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகும். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுவீங்க, ஓடிபி வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் தப்பு இல்லாமல் கொடுங்க. நீங்கள் தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா அதனாலையும் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பண்ணவொன்னே இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 5 மினிட்ஸ்லேருந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வரும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் லோன் எடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிசனல் லோன் எடுக்கலாம், ட்ராவல் லோன் எடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் லோன் எடுக்கலாம். நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கும். எப்படின்னா நீங்கள் லோன் எந்த பர்பஸ்க்கு வேணால் எடுக்கலாம், ஆனால் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எல்லா லோனுமே வந்து தருவாங்க. பிஸ்னஸ் லோனும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்மால் பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வச்சு லோன் தருவாங்க. நீங்கள் ஏற்கனவே சேலரி மனாக இருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ட்ராவல் லோன், மெடிசன் லோன், இந்த மாதிரி எது வேணால் எடுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதோ, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் எத்தனை மந்த்துக்கு நீங்கள் பே பண்ண போகிறீங்கன்றத நீங்கள் தான் சூஸ் பண்ணுவீங்க. இப்போ எப்படின்னா மற்ற லோன் ஆப்லலாம் அவங்க கொடுத்துருவாங்க இத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லோன் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது எத்தனை நாள் நீங்கள் வந்து லேட்டாக கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் எல்லா லோன் ஆப் மாதிரி தான் இதுவும். இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணவொடனே உங்களோட மொபைல் காண்டாக்ட் எல்லாமே எடுத்துப்பாங்க. நீங்கள் லோனை கரெக்டாக கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கட்டாத பட்சத்தில் வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் கால் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஆன்லைன் லோன் ஆப்பை பொறுத்த வரைக்கும் வேறு எதுவுமே பண்ண முடியாது. உங்ககிட்ட கால் பண்ணி லோன் வாங்கலாமே தவிர வேறு எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து நினைக்கலாம் மிஞ்சி போனால் உங்கள் பேனு சிவில் இந்த மாதிரி எதனா கை வைப்பாங்க, கை வச்சா நீங்கள் மற்ற லோன் ஆப்பில் வந்து எடுக்க முடியாது. அதனால் வந்து அதை மட்டும் கரெக்டாக பார்த்து பே பண்ணிக்கங்க. இல்லைனா நீங்கள் ஒரு சில டைமில் பேங்க் லோனு இந்த மாதிரி எடுக்கிறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்லைனில் லோன் எடுத்து நீங்கள் சரியாக கட்டலை அப்படின்னா உங்கள் சிவில் ஸ்கோர் வந்து குறைஞ்சிரும். அதனால் ஆன்லைனில் லோன் எடுக்கிறப்ப ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு எடுங்க. ஏன்னா நீங்கள் எடுத்த அப்புறம் உங்களுக்கு ஃப்யூச்சர்லேயே பாதிக்கிற அளவுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்குது. நான் வந்து கரெக்டாக கட்டுறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு 30,000 எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இஎம்ஐ படி கொஞ்சம் முன்ன பின்ன கட்டினா பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ், 5 மந்த்ஸ் இந்த மாதிரி கடைசியில் கட்டாமே விட்டுட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பிரச்சனை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் ஆப்பில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்க, எவ்வளோ அமௌண்ட் தராங்க, அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த லோன் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 to 50,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தோடனே 13 மினிட்ஸ்லேயே அப்ரூவ் பண்ணுறதா வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்க பர் ஆனுவல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 30% கிட்ட இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ டைம் டியூரேஷன் தராங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 61 நாள்லேருந்து 90 நாள் கிட்ட டைம் டியூரேஷன் தராங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபா கிட்ட வருது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10,000 ரூபா எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 61 நாளில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 20% கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீஸ் இதெல்லாம் வரும்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் 365 ரூபா கிட்ட வரும். ஜிஎஸ்டி ஆட் பண்ணுறாங்க. டோட்டலாக வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ வரும்னா ஒரு 9,500 ரூபா கிட்ட வரும். நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணிங்கன்னா 10,500 ரூபா கிட்ட வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 20,000 வந்து சேலரி இருக்கணுன்றாங்க. மினிமம் 20,000 இருந்தால் தான் அவங்க வந்து ஓரளவுக்கு லிமிட் வந்து தருவாங்க. நீங்கள் வந்து
சேலரியே இல்லை அன்எம்ப்ளாய் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10,000 தான் வந்து லோன் கிரெடிட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எதை வச்சு தராங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு இதை பேஸ்மெண்ட்டாக வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா லோன் தராங்க. உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ ஒன்று அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் எப்படின்னா உங்களோட இது வந்து நீங்கள் பெருசாக பேப்பர் இது டாக்குமெண்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்க போகிறதில்ல, உங்களோட ப்ரூஃப் மட்டும்தான் சப்மிட் பண்ண போகிறீங்க, அதை வச்சு உங்களுக்கு லோன் தராங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டு சேம் இதே இன்ட்ரெஸ்ட் தான். இதில் வந்து நீங்கள் லோன் எடுத்துட்டீங்க எப்படி ரீபேமெண்ட் பண்ணால் சேம் நீங்கள் ஆப்லேயே பே பண்ணிக்கலாம். எப்படின்னா உங்களோட நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் இதிலேயே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம், ஃபோன்பே கூகுள் பே இதிலேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், பெருசாக வந்து இதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்க, ரிஜிஸ்டர் பண்ணோடனே ஓடிபி வரும், அதுக்கப்புறம் உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எலிஜிபிளாக இல்லையான்றதை அவங்க வந்து சொல்லுவாங்க. எலிஜிபிள் அப்படின்னா ரிட்டன் மெயில் வந்துடும், ரிஜெக்ட் ஆகிடுச்சுனாலும் உங்களுக்கு மெயில் வந்துடும், அப்புறம் எவ்வளோ நாள் கழிச்சு திரும்ப ரீ அப்ளை பண்ணோன்றதே அவங்களே வந்து சொல்லுவாங்க. இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த லோனை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், ஆன்லைனில் லோன் எடுக்கிறப்போ ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிங்க. நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணால் கிடைக்கல, ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்ற பர்பஸில் மட்டும் லோன் எடுங்க, அப்படியே எடுத்துட்டாலும் கரெக்டாக பே பண்ணுறேங்க. ஏன்னா கரெக்டாக பே பண்ணலாம் நீங்கள் ஒரு சில பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணிங்க அது தேவையில்லாத வேலை. அதனால் ஆன்லைனில் லோன் எடுக்கிறப்ப கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டே எடுங்க, ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ரிலேட்டிவ்ஸ் யாரா அந்த மாதிரி லோன் எடுக்கணும் அப்படின்னு ஐடியா கேட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு பெஸ்ட் ஆன டேஸில் பார்ப்போம்.